நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை வணக்கம் மறுபடியும் தமிழ் திரையுலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும் சிறந்த ஒளிப்பதிவாளரும் சிறந்த இயக்குநருமான கே வி ஆனந்த் அவர்கள் இன்னைக்கு காலையில் மாரடைப்பால் மரணத்தை அடைஞ்சிருக்காரு அவர் யாருன்னு தெரியாதவங்களுக்காக அவரை பற்றி சில விஷயங்கள் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் கரிமணல் வெங்கடேசன் அப்படின்றது தான் அவருடைய ஃபுல் நேம் சென்னையில் பார்க் டவுனில் 1966 அக்டோபர் 30 இவர் பிறந்திருக்காரு இவருடைய பேச்சுலர் டிகிரி எல்லாம் ஆனதுக்கப்புறம் இவருடைய மாஸ்டர் டிகிரியான விஷுவல் கம்யூனிகேஷனை லயோலா காலேஜில் முடிக்கிறார் அதுக்கப்புறம் இவருக்கு ஃபோட்டோகிராஃபியில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால பேஷன் ஃபார் ஃபோட்டோகிராஃபி ஸ்டேட் அண்ட் நேஷ்னல் லெவலில் கான்டெஸ்ட்லலாம் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு அந்த இடத்துலலாம் இவருடைய ஃபோட்டோவுக்கு அங்கீகாரம் கிடைக்கிது அவார்டுகளும் கிடைக்கிது அதுக்கப்புறம் 1988 இந்த காலகட்டத்தில் ஆஸ் ஏ ஃபோட்டோ ஜேர்னலிஸ்டாக இவருடைய கெரியரை இவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு லீடிங் நியூஸ் பேப்பர்ஸ் லீடிங் மேகசின்ஸ் இதுக்கெல்லாம் இவர் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்டாக ஒர்க் பண்ணி இவருடைய ஃபோட்டோக்களை கொடுக்குறாரு 200 மேகசின்ஸில் கவர் பேஜாக இவருடைய ஃபோட்டோக்கள் வந்தது குறிப்பிடத்தக்கது அதுக்கப்புறமா இந்தியாவிலே தலைச்சிறந்த சினிமோட்டோகிராஃபர் அதாவது ஒளிப்பதிவாளர் பிசி ஸ்ரீராம் சாரை இவர் போய் மீட் பண்ணுறாரு அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணோன்னு தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாரு அவர்கிட்ட ஆல்ரெடி 5 அசிஸ்டண்ட்டாக இப்போ இருக்காங்க இவர் 6வது அசிஸ்டண்ட்டாக அவர்கிட்ட ஜாயின் பண்ண போகிறாரு இவருடைய ஃபோட்டோகிராஃப்ஸை பிடிச்சதுனால ஸ்ரீராம் சாரும் இவர் அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கிறாரு ஸ்ரீராம் சார்கிட்ட இவர் ஜாயின் பண்ண பிறகு கோபுர வாசலிலே அமரன் மீரா தேவர் மகன் திருடா திருடா இந்த மாதிரி படத்துலலாம் இவர் அசிஸ்டண்ட் சினிமோட்டோகிராஃபராக ஸ்ரீராம் சார் கூட ஒர்க் பண்ணுறாரு அப்புறம் 1994 மலையாள இண்டஸ்ட்ரியில் பெரிய டைரக்டரான பிரியதர்ஷன் சார் வந்து ஸ்ரீராம் சார்கிட்ட ஒரு படத்துக்காக அப்ரோச் பண்ணுறாரு சினிமோட்டோகிராஃபிக்காக அப்போ ஸ்ரீராம் சார் பிஸியாக இருந்ததுனால கே வி ஆனந்தை வச்சு இந்த படத்தை நீ பண்ணிக்கான்னு பிரியதர்ஷன் சாருக்கு கே வி ஆனந்தை ரெஃபர் பண்ணுறாரு கே வி ஆனந்தம் முதல்ல தனியாக ஒரு படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி பண்ணுறாரு 1994 மலையாள படம் தென்மாவின் கொம்பத் அப்படின்ற மலையாள படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி பண்ணுறாரு இவர் முதல்ல சினிமோட்டோகிராஃபி பண்ண அந்த படத்துக்கு பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபின்னு நேஷ்னல் அவார்டு இவருக்கு ஃபஸ்ட்டு படத்துலேயே கிடைக்குது அதுக்கப்புறம் இவர் தொடர்ந்து மலையாளத்திலையும் தெலுங்குலேயும் தமிழ்லேயும் தொடர்ந்து சினிமோட்டோகிராஃபி பண்ணுறாரு இவர் தமிழில் முதல்ல சினிமோட்டோகிராஃபி பண்ண படம் காதல் தேசம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மிக ஹிட்டான ஒரு படம் வினித் அப்பாஸ் தபு ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக் எல்லாமே நல்லாயிருக்கும் அந்த படத்தில் அதுக்கப்புறமா பிரம்மாண்ட இயக்குனரான ஷங்கர் இவருடைய சினிமோட்டோகிராஃபியை பிடிச்சி இவரை அப்ரோச் பண்ணுறாரு ஷங்கர் கூட இவர் முதல்ல பண்ண படம் முதல்வன் அதே படத்தை இந்தியில் நாயக் அப்படின்னு எடுத்தாங்க அதுக்கும் இவர் தான் சினிமோட்டோகிராஃபி அதுக்கப்புறமா ஷங்கர் எடுத்த பாய்ஸ் படத்துக்கும் ஷங்கர் எடுத்த நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி படமான சிவாஜி படத்துக்கும் இவர் தான் சினிமோட்டோகிராஃபர் அந்த வாஜி வாஜி பாட்டுக்கெல்லாம் இவர் பண்ணியிருக்கிற சினிமோட்டோகிராஃபியை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அந்த அளவுக்கு துல்லியமான ஒரு சினிமோட்டோகிராஃபியை கொடுத்துருப்பார் 2005 இவர் சினிமோட்டோகிராஃபிலேருந்து இயக்குனராக மாறுறாரு இவர் முதல்ல தமிழில் டைரக்ஷன் பண்ண படம் கனா கண்டேன் அப்படின்ற ஒரு படம் அது தொடர்ந்து இவர் மொத்தம் 7 தமிழில் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு கனா கண்டேன் அயன் கோ மாற்றான் அநேகன் கவன் காப்பான் இவரோட படங்கள் என்ன சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா இவரோட எல்லா படங்கள்லையுமே சோஷியல் மெசேஜ் இருக்கும் சமூக அக்கறை இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா எல்லா படங்களுடைய ஜானர் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சட்டர் ட்ராமாவாக தான் இருக்கும் அதாவது இப்போ இருக்கிற அரசியலை கொஞ்சம் குத்தி காட்டுற மாதிரியும் அரசியல்வாதிகளை கொஞ்சம் நக்கல் நையாண்டி பண்ணுற மாதிரியும் தான் இவர் படங்கள் எடுப்பார் இவரோட எல்லா படங்களுமே சிறந்த படங்கள் தான் அதில் ஒரு 2-3 படம் பேர் சொல்லணும்னா அயன் கோ கவன் இந்த படங்கள்லாம் ஆகச்சிறந்த படம்னே சொல்லலாம் அஃப்கோர்ஸ் மாற்றான் படத்தில் இவர் செஞ்ச சாதனையை இது வரைக்கும் யாராலையும் செய்ய முடியலன்னு தான் சொல்லணும் ஏன்னா டபுள் ஆக்டிங் படம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ 2 கேரக்டரில் நடிச்சிருப்பார் அண்ணனாவோ அப்பனாவோ மகனாவோ தம்பியாவோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதில் மாற்றான் படத்தில் 2 சூர்யாவும் ஒட்டியே பிறந்திருப்பாங்க அதனால் அவங்க எங்கே போனாலும் ஒட்டியே இருக்கிற மாதிரி காட்டி ஆகணும் பாட்டாகட்டும் ஃபைட் ஆகட்டும் எல்லாம் மிகச்சிறப்பாக செஞ்சுருப்பார் அந்த ஒட்டியே பிறந்ததை ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக குளிக்கிற சீன் ஒன்று காட்டியிருப்பார் அந்த 2 பேருடைய சதை ஒட்டி இருக்கிறத
அவ்வளோ துல்லியமாக காட்டியிருப்பார். என்ன தான் சிஜி பண்ணியிருந்தாலும் இவருடைய டைரக்ஷன்ன்றதுனாலையும் இவருக்கு சினிமோட்டோகிராஃபியாக அந்த அளவுக்கு தெரியுன்றதுனால மட்டுமே அது சாத்தியமாச்சு. இன்னும் இவருடைய படங்களில் சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் எடுத்த எல்லா படத்துக்கும் சுத்தமான தமிழ் பேர் தான் வைப்பார். அதுவும் நம்ம இது வரைக்கும் கேட்காத பேராக இருக்கும், அதுக்கு தூய்மையான தமிழ் அர்த்தமாக இருக்கும். அயன் ஆகட்டும், கோ ஆகட்டும், அநேகன் ஆகட்டும், கவன் ஆகட்டும், காப்பான் ஆகட்டும், மாற்றான் ஆகட்டும், எல்லாமே சுத்த தூய தமிழ் பேர் தான் இவர் வைப்பார். புதுசாக அந்த தமிழ் வார்த்தையை தேடி கண்டுபிடிச்சி இவர் வைப்பார். இப்பேற்பட்ட ஒரு இயக்குனர், சமுதாய சிந்தனை உள்ள ஒரு இயக்குனர், ரொம்ப டேலண்டடான டைரக்டர். அதுவும் அவருக்கு வயசு 54 தான் ஆகுது. இவ்வளோ சின்ன வயசில் இவருடைய இழப்பு தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்புன்னு தான் நம்ம சொல்லணும். அதுவும் அவர் அடுத்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்ததாகவும், ஆக்டர் சூர்யா கட்டியும் தளபதி விஜய் கட்டியும் இவர் கதை சொல்லி வச்சுருந்ததாகவும், அவங்க ரெண்டு பேருது யாருனா ஒருத்தருது ப்ராஜெக்டை இவர் அடுத்து இயக்க இருந்ததாகவும் கூறப்படுது. என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவரை சார்ந்தவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நாம் எல்லாரும் இறைவன வேண்டுவோம். நன்றி, வணக்கம்.